يدي السنكران هر هر سنكران يدي السنكران هر هر سنكران يدي سنكران هر هر سنكران அந்த கடையில காபி நல்லா இருக்காதே சிச்சி அந்த கடையில காபி நல்லா இருக்காதே மகாபெரிவா வந்து இளையாத்தங்குடிங்கிற இடத்துல இருந்த சமயம் முகாம் இருந்த சமயம் அப்போ பரணிதரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்த விகடன்ல அவர் ஸ்ரீதர் அவருடைய பேர் பரணிதரன்ற பேர்ல அவர் கட்டுரைகள் எழுதுவார் ஆன்மீக கட்டுரைகள் அவர் அப்புறம் அவருடைய கலிகூத்தர் கூட வேலை செய்கிறவர் ரெண்டு பேரும் ஆனந்தவிடனுடைய ஓனர் வந்து எஸ்எஸ் வாசன் அவர் வந்து சொல்லி இவா கிளம்பி வந்திருக்கா ஒரு விஷயம் அதாவது தீபாவளி வருது தீபாவளி மலர்ன்றதுக்கு ஒரு அனுகிரக பாஷணம் அந்த உரை ஆன்மீக உரை ஒன்று மகாபிரிவா சொல்கிறத அது எழுதிட்டு வரணும் அதை அப்புறம் பிரிண்ட் பண்ணி அந்த தீபாவளி மலரோடு வரும் அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்குது அது மாதிரி அந்த வருஷத்துக்கான இதை இவளை அமுச்சு நீங்கள் போய் அது எழுதிட்டு வாங்க மகாபிரிவா கிட்டானே இவ கிளம்பி வந்திருக்கா இவ முதல் தடவையாக வரா இளையத்தங்குடி அவளுக்கு வந்து இடமே புதுசு அதனால் பஸ் வந்து நின்றுது கேட்டுட்டு இறங்கினான் மகாபிரிவா எந்த இடத்துல முகாமில் இருப்பாளோ அதுக்கு ஓரளவுக்கு எங்கே இறங்கணுமோ அங்கே கரெக்டாக இறங்கினான் அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இறங்கின உடனே விடிகாலத்தால் அது பக்கத்தில் ஒரு காஃபி கடை ஒன்று காஃபி டீ அந்த கடை ஒன்று இருந்தது உடனே அந்த பரணிதரன் அதாவது ஸ்ரீதர் அவர் சொன்னார் அவருடைய கலிகிட்ட நம்ம இங்கேயே ஒரு காஃபி சூடாக குடிச்சிட்டு போயிடுவோம் அங்கே போனால் பேசிகிட்டே இருப்போம் நேரம் போகிறதே தெரியாது காஃபி குடிக்க முடியாது மடத்துலேயும் காஃபி கிடைக்காது தலைவலி வந்து உடச்சிடும் அதனால் இங்கேயே குடிச்சிடுவோன்னார் அவர் சரியினார் அவருக்கு ரொம்ப ஒன்றும் இஷ்டம் இல்லை இருந்தாலும் இவருக்கு தான் ரொம்ப பிரச்சனை அவரும் சரின்னு குடிப்பார் ஆனால் வந்தார் இப்போ காஃபி குடித்தா கிளம்பி நேரம் வந்தால் வந்த உடனே அங்கே போய் ஸ்நானம் பண்ணார் பக்கத்தில் ஒரு குளத்தில் ஸ்நானம் பண்ணார் மகாபிரிவா வந்து ஒரு குளக்கரை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தார் இப்போ போனால் இப்போ போய் நமஸ்காரம் பண்ணி இருந்தோடனே மகாபிரிவா வந்து கிட்ட இவர் வந்து இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கும் போது நிறுத்திக்கிட்டார் நிறுத்திக்கிட்டு சரி நீ வந்து இப்போ வந்து வந்திய எப்படி வந்த நீ அப்படின்னு நான் பஸ்ஸில் வந்தேன் பஸ் எங்கே எந்த ஸ்டாப்பில் வந்தேன் சரி இங்கே தான் நீ பேச என் கூட பேசினா நேரம் போகிறதே தெரியாது பேசிட்டே இருப்ப அப்புறம் உனக்கு காபி குடிக்க முடியாது மடத்துலேயும் காபி நல்லா இருக்காது காபி கிடைக்காது அப்போ உனக்கு தலை வேற உடைச்சிடுமே வலிக்குமே அதனால் காஃபி குடிச்சிட்டு தானே நீ ஆரம்பிக்கணும் நம்ம காஃபி குடிச்சிட்டு வா அப்படின்னு இல்லை பரவாயில்ல அப்படின்னாரு இல்லை இல்லை பண்ணிட்டு வா போ நேரம் போகிறதே தெரியாமல் இருக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னாரு அப்புறம் வந்து இருக்க நடிகர்த்து உடம்பு பரணிதரனுக்கு நம்ம எங்கேயோ அங்கே பேசியிருந்தோம் அதெல்லாம் இங்கே கேட்குறதுனா பரமேஸ்வரன் இல்லை மகாபிரிவா அப்புறம் என்ன ஆனால் என்ன பண்ணார் சரி சொன்னால் கேட்டாகணும் அதுக்கப்புறம் கேட்டார் சரி காஃபி குடிச்சியே எப்படி இருந்தது அப்படின்னாரு இருந்தது பரவாயில்ல அப்படின்னாரு பரவாயில்லையா சீச்சி சாச்சா அந்த கடையிலையா காஃபி குடிச்சா நல்லாவே இருக்காதே அப்படின்னாரு பிரிவா என்ன தரமாக அங்கே போய் காஃபி குடிச்சுன்னு இருக்காளா அப்படி சொல்லியிருக்கார் சரி நீ அங்கே போய் குடிச்சிட்டு வா நேராக இந்த அவ்வளோ தூரம் காமிக்கிறார் மகாபிரிவா கை காமிக்கிறார் அப்படியே போனேன்னா அங்கே ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதி பின்பக்கத்தில் காபி போட்டு சூடாக காபி கொடுத்துட்டுருப்பா அங்கே போய் ஒரு கப் ரெண்டு பேர் குடிச்சிட்டு வாங்க போங்க அப்போ தான் தெம்பாக இருக்கும் அப்படின்னார் போனார் போய் அந்த கரெக்டாக போய் அங்கே போனால் அங்கே வந்து அந்த மடத்தோட மேனேஜர் அங்கே இருக்கார் அந்த விஸ்வநாத ஐயர் அவர் இருக்கார் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கா மடத்து அதில் வேலை செய்கிறவாளாக இருக்கா அங்கே காஃபி போட்டுகிட்டே இருக்காவா
இவர் போய் அங்க நின்று இங்க எதுக்கு நீங்க யாரு இங்க எங்க வந்தாங்க அப்படின்னா அவளுக்கு தெரியும் வர இருந்தால் இல்ல இல்ல மாப்பிரியாவதான் அமிச்சா மாப்பிரியா அமிச்சாடா எதுக்கு அப்படின்னா இல்ல நாங்க வேண்டான்னு தான் சொன்னோம் ஆனா மாப்பிரியா வந்து சொன்னா அந்த சன்னதிக்கு பின்பக்கத்துல காப்பி போட்டுட்டே இருக்கா சூடா கூட இருக்கும் கேட்டா கொடுப்பா குடிச்சுடுவான்னு சொன்னா அதுக்கு மாப்பிரியாவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அது தெரியாது எங்களுக்கு அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யாருக்கு சொல்ல முடியும் அதனால அவ வந்து அவளுக்கு வேற வழி இல்லையே சொல்லியிருக்கா மாட்டிக்கணும் அப்புறம் அவள் என்ன பண்றது வேற வழி இல்லை போட்டு அவளுக்கு காப்பி ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு டம்ளர் கொடுத்தா அதை குடிச்சிட்டு இப்போ வந்திருக்கா அதுக்கப்புறம் வந்து அந்த தீபாவளி மலருக்கான இதை வந்து என்ன இதுவோ அந்த அனுகிரக பாஷம் கொடுத்துருக்கா மாப்பிரியோ அதை அவள் எழுதிட்டு கிளம்பி போறா இதுல என்னன்னா ரெண்டு இது மாட்டின்னு இருக்கு ஒண்ணு இவ அந்த இடத்துல காஃபி குடிச்சிருக்கா அப்படிங்கிறத மாப்பிரியா வந்து பார்த்துருக்கார் தலைவலி வரும் போய் இன்னும் குடிச்சிட்டு வாங்க இன்னும் பரவாயில்ல இன்னும் வாட்டி குடிச்சிட்டு வாங்கன்னு இருக்கார் அதனால என்னென்ன மனசில் நினைச்சிருந்தாலும் பேசிருந்தாலும் அதெல்லாம் சொல்றா பரமேஸ்வரனுக்கு அது எல்லாம் தெரியும் அடுத்தது மாப்பிரியாவுக்கு தெரியாம நம்ம அங்கே வந்து காஃபி போட்டு எல்லாம் குடிச்சிக்கலாம்னு குடிச்சுன்னு இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியறதுன்னா பரமேஸ்வரனுக்கு தெரியாம எப்படி இருக்கும் ரெண்டு இதுமே இதில் தெரிஞ்சிருக்கு வெளிப்படையாக ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.